தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற மாசி மாத தேய்பிறை மற்றும் மகாசிவராத்திரி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியங்கோடு சிவன் கோவிலில் மகாசிவராத்திரி முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அபூர்வ மகாசிவராத்திரி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மானில் பாடைகட்டி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் புஷ்ப பல்லக்கு வீதி உலா அரங்கேறியது. அம்மன் புஷ்ப பல்லக்கில் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் நிகழ்ச்சி அரங்கேறியது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மகாசிவராத்திரி விழாவை முன்னிட்டு 108 நாதஸ்வர தவில் இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற இசை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் சங்கராபரணம், காம்போதி, மல்லாரி, கல்யாணி, ஆனந்த பைரவி, அமிர்த வர்ஷினி உள்ளிட்ட பல்வேறு ராகங்களை இசைத்தனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலில் மகாசிவராத்திரி முன்னிட்டு பெட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒச்சாண்டம்மனின் நகைகள், சேலைகள் இருப்பதாக கருதப்படும் பெட்டிகளுக்கு பூசாரிகள் சிறப்பு பூஜைகள் செய்த பின் பெட்டியை தலையில் சுமந்தபடி 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒச்சாண்டம்மன் கோவிலுக்கு நடந்தபடி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஸ்ரீ கலியுக சிதம்பர ஈஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷம் மற்றும் மகாசிவராத்திரி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நந்தி பகவானுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. கருவறைகள் அருள்வாளிக்கும் சிவலிங்கத்திற்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் கலியுக சிதம்பர ஈஸ்வரர் ரிஷப வாகனத்தில் கோவில் பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் எஸ் முதுகானப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ பிரசன்ன பார்வதி அம்மன் அமிர்தவல்லி சமேத மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் மகாசிவராத்திரி முன்னிட்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம், அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. பார்வதி அமிர்தவல்லி சமேத மல்லிகார்ஜுன சுவாமி உற்சவி மூர்த்திகள் தேரில் அலங்கரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடை சூழ தேரை உடம்படி தொழுத்தனர். கோவை சொக்கம்புதூர் சுடுகாட்டில் சிவராத்திரி முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. சொக்கம்புதூர் மைதானத்தில் களிமண்ணால் அமைக்கப்பட்ட மாசாணியம்மன் உருவத்தை வைத்து மேளதாளம் முழங்க நள்ளிரவு பூசைகள் நடத்தப்பட்டன. கையில் அரிவாள், சூளம் போன்ற ஆயுதங்களுடன் பூசாரி மாசாணியம்மன் களிமண் உருவத்தை சுற்றி ஆக்ரோஷமாக நடனமாடியபடி பூஜை செய்தார். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத தேய்பிறை பிரதோஷ பூசை வெகு விமரிசையாக நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு மஞ்சள் பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம்பெருவானை வழிபட்டனர். சென்னை மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் மகாசிவராத்திரி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கபாலீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் உடன் தீப ஆராதனை காட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பட்ட பக்தர்களும் நீண்ட பரிசுகளில் காத்து நின்று சுவாமியை தரிசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கள்ளிக்கோட்டையில் அமையப்பெற்றுள்ள அரச மக்கள் கோவிலில் மகாசிவராத்திரி முன்னிட்டு பூக்கோழி திருவிழா நடைபெற்றது. காப்பு கட்டி விரதம் இருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி குண்டத்தில் பூக்கோழி இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மகாசிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அங்காளம்மன் பல்லக்கில் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பால் சுனை கண்ட செல்வெருமான் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. 4 கால பூஜைகளின் போது விரதம் இருந்த பக்தர்கள் சிவாய நமக என்ற நாமத்தை போற்றியபடி சிவபுராணமும் தேவாரம் திருவாசகம் பாடியபடி சிவபெருமானை வணங்கினர். இதேபோன்று திருப்பாப்புடையார் கோவில், இம்மையில் நன்மை திருவார் கோவில், முக்தேஸ்வரம் கோவில் உள்ளிட்ட அனைத்து சிவாலயங்களிலும்
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய காத்து நின்று சுவாமியை தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் பந்தபாசி நகரில் உள்ள ஸ்ரீ சத்புத்திரி நாயகி சமேத ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி முன்னிட்டு ஆறுகால பூஜை நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலய வளாகத்தில் கண் விழித்திருந்து ஆறுகால பூஜையை வணங்கினர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த நாட்டிய கலைஞர்கள் சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள ஜெய் அகோரகாளி கோவிலில் மகா சிவராத்திரி முன்னிட்டு அகோரிகள் சிறப்பு யாகம் மற்றும் பூஜை செய்தனர். அகோரிகள் உடல் முழுக்க திருநீர் பூசிக்கொண்டு ஜெய் அகோரகாளி மற்றும் ஜெய் அஷ்ட காலபைரவர் முன் அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் சிறப்பு யாகம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலம் கிராமத்தில் கோளறுபதி நவகிரக கோட்டை திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலில் 108 சிவலிங்கங்களும் ஒரே இடத்தில் அமைந்திருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. நவகிரக கோட்டையில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்து நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியொட்டி இரவு முழுவதும் 4 கால பூஜை நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வந்திருந்த பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வழிபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள சிவன் கோவிலில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் விடிய விடிய சிவனுக்கு உகந்த அபிஷேகங்களை முன்னிறுத்தியும் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நிகழ்த்தப்பட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. இதில் சுமார் 1500 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்றனர். இதில் சரஸ்வதி நாட்டியாஞ்சலி பள்ளி மாணவிகள் நடன நிகழ்ச்சி அரங்கேற்றினர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி முன்னிட்டு 19வது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்றது. முன்னதாக தர்பாரணேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு 4 கால பூஜைகள், சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த சிறப்பு பூஜைகளில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து நாட்டியாஞ்சலி விழாவை கண்டு ரசித்தனர்.